எல்லாருமே துணிச்சலா இருக்கும், எல்லாருமே வீரத்தோட இருக்கும். சோ நாங்களும் அது மாதிரி போட்டிட்டு எஸ்சின்ற ஒரு வார்த்தை எங்களுக்கு நாங்க அவ்வளவு தாக்கப்பட்டவங்களும் இல்ல, எல்லா ரீதியும் நாங்க கரெக்டா இருக்கோன்ற ஒரு நான் படிச்சுட்டு இருக்கும்போதும் சரி, நான் இப்ப சரியா வேலை பார்த்த போதும் சரி, நான் என்னோட திறமை ஈக்குவலா இருந்துச்சு. ஆனா இந்த எஸ்சி அப்படி பேசும்போது நாலாவது வார்த்தை அவங்க ஜாதி என்ன அப்படின்னு கேட்டு அது ஒரு டாமினேட் பண்றாங்க. சோ அதுலேதான் நான் வெளில வரணும், நம்மளோட சமுதாய மக்களுக்கும் கொஞ்சம் நான் எனக்கு நீங்க எடுத்துக்காட்டா இருக்கும்போது அதே மாதிரி அவங்களுக்கு நாங்க வழிகாட்டுற மாதிரி இருக்கும். சரி, சில நம்ம அமைப்புலேயே சில பேர் வந்து சலுகை போயிருன்னு சொல்றாங்க, என்ன அதுக்கு என்ன கவுண்டர் பண்ணுவீங்க சார்? அவங்களுக்கு வந்து எப்படின்னா கவுன்சிலிங் மூலியமா இப்ப வந்து எங்களுக்கு வந்து நகர செயலாளர் அண்ணன் வந்து சொல்லி ஒரு இளைஞர் அணி செயலாளர் எங்களை செலவு பண்ணி கொடுத்தாங்க. அவங்க வந்து எப்படின்னா ஒவ்வொரு கிராமத்துல போயிட்டு அந்த இளைஞர்களுக்கு யாரு அவங்கள வந்து இப்ப வந்தாலும் நம்ம இருக்கணும், நம்மளுக்கு இதுக்கு அடுத்து வந்து தலைமுறை எல்லாமே படிச்ச மாதிரியே இருக்கணும். அதுக்கு வந்து எடுத்துக்காட்டாத மாதிரி இளைஞர் அணி சிலோபாரிக்கு வந்து ஒவ்வொரு கிராமத்துல கொண்டு போயிட்டு இளைஞருக்கு முக்கியத்துவமா கேன்வாஸ் பண்ணாங்க. சோ வந்து கிராமத்துல வந்து எப்படின்னா படிச்சவனோட பேச்சு கொஞ்சம் அதிகமா ஒரு உண்மையத்துவம் இருக்குன்னு நம்புவாங்க. சோ அது மாதிரி நாங்க வந்து எங்க மக்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டா அது மாதிரி சொல்ல சொல்ல அவங்களுக்கும் ஓகே நாங்க இந்த எஸ்சி பட்டியல இருந்து வெளில வரோம்னு சொல்லிட்டு அந்தந்த கிராமத்துல இருந்து இருக்கிறவங்க அவங்க வந்து ஒரு முன்னெடுப்பா எங்களை விட அவங்க ஆர்வமா இருக்காங்க சார். சரி, நீங்க படிச்சுட்டீங்க, டாக்டர் ஆயிட்டீங்க, இன்ஜினியர் ஆயிட்டீங்க, எல்லாம் ஆயிட்டீங்க, அதனால நீங்க பேசுறீங்க, நாங்க எப்படி மேல வரோம்னு கேட்டா என்ன பதில் சொல்றோம்? நாங்களும் இப்ப வந்து நாங்க எங்களோட சமுதாய மக்கள் நாங்க சென்ன வழியில தான் நாங்க கூப்பிட்டு போக முடியும். சரி, இன்னொரு பையன் கேட்கலான்னு வச்சுக்கேன், உங்க பேர் என்ன? நீ தெய்வபாரதி. சரி, தெய்வபாரதி நீங்க படிச்சீங்க, நீங்க வேலைக்கு போயிட்டீங்க, நீங்க பேசுறீங்க, நான் எப்படி மேல வர்றது? இதே மாதிரி ஒரு படிச்சுதான் ஆர்கியூ பண்றான், அவங்களே எப்படி நீங்க கவுண்டர் பண்ணீங்கன்னு கேட்கறேன். உண்மையிலே படிச்ச ஒரு பையன் கேட்கறான், நீ தெய்வபாரதி படிச்சுட்டு மேல போயிட்டேன், நான் கீழே கிடக்குறேன், நான் இந்த சலுகை இருந்தால்தான் மேல வர முடியும், நீ நீ இப்ப மேல போறோம்னா நீ கேட்கறீங்க அப்படின்னு கேட்டா என்ன பேசுறேன்? இப்ப தம்பி இப்ப காமன் அமைப்பில் இண்டிவிஜுவலா ஒருத்தர் பேசுறாரு, ஆர்கியூ பண்றாரு, அவரை நீங்க எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்கதான் கொஸ்டின். அதாவது நான் வேலைக்கு போயிட்டேன், எனக்கு அந்த பட்டியலில் உள்ள வேலையை மூலியமா எனக்கு கிடைக்கல, எனக்கு திறமைக்குதான் கிடைச்சிருக்குது, அந்த திறமையை மூலியமா வச்சுட்டு நான் எந்த வழியில போனேன் அதே மாதிரி உனிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கோர்ஸ் பண்ணி அவருக்கு நீ எஸ்சிபிஎஸ் தான் நீ வந்த இல்லைன்னா வந்துருக்காதுல்ல. எஸ்சி அடிப்படை என்னுடைய தகுதி அடிப்படையில தான் சார் வந்தேன். எஸ்சிங்கிறது வந்து நான் அடுத்ததுதான் சார் இருந்தேன். இப்ப முன்னாடி உள்ள ஒரு காலகட்டத்துல ஒரு பிஎட் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலே கட் ஆஃப் மார்க் வந்து 65 இருந்தாலே போதும், உள்ளுக்குள்ள போயிடலாம். இப்ப 78-90 வந்தாலும் ஒரு எஸ்சி பட்டியல இருந்தா நம்மளால ஒரு ஜாபுக்கு போக முடியல. இதே பிசி எம்பிசி ஓசி அந்த கேட்டகரியில போனா அவங்களுக்கு கட் ஆஃப் மார்க் ரொம்ப குறைவா இருக்குது. 114 மார்க் எடுத்துட்டு தமிழ் படிச்ச ஒருத்தரால வந்து ஒரு ஆசிரியர் தகுதி தேர்வுல பாஸ் பண்ணி அவங்களால உள்ளுக்குள்ள போக முடியல. ஆனா இதே பிசி எம்பிசில இருக்கிறவங்க வந்து ஜஸ்ட் 82 மார்க் எடுத்தாலே அவங்க வந்து கட் ஆஃப்ல ஆள் இல்லாம உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. நமக்கு இவ்வளவு தகுதி இருந்தும் நம்மளால அது உள்ளுக்குள்ள போக முடியல. சோ வந்து நம்மளுக்கு வந்து திறமை நல்லா இருந்தும் இந்த பட்டியல இருந்து நம்ம வெளியில வந்துட்டோம்னா நம்மளால உள்ளுக்குள்ள போக முடியும் அப்படின்றது. கிராமத்துக்கு போறவங்க இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் எல்லாம் வரும், சில எம்ப்ளாயிஸ் எல்லாம் வைப்பாங்க, படிச்சதும் வைப்பான். அது வந்து இப்போ திமுகக்காரன் கேட்கலாம்னு வச்சுக்கோங்க, சரிக்கெல்லாம் அவர் கிருஷ்ணசாமி வந்து அவர் டாக்டர் ஆயிட்டாரு உங்களுக்கு எல்லாம் இல்லைன்னு பண்றாருன்னு ஒரு பிரச்சாரம் பண்ணா நீங்க எப்படி பிரச்சாரம் பண்ணுங்க சொல்லுங்க. பேசுவான் எப்படி கவுண்டர் பண்ணுவீங்க? எஸ்சி பட்டியலே வந்து 10% வந்து நம்மளுக்கு அப்படின்னு ஒதுக்கிறாங்க. எஸ்சிக்கு அப்படின்னு இப்போ 100 பேர் எடுக்கிறாங்க அப்படின்னாக்க ஓபிசி எம்பிசி அது மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியா பிரிக்கிறாங்க. அப்போ எஸ்சிக்குன்னு பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 10 பிரிக்கிறாங்க அப்படின்னா அதுலயே அருந்ததி அப்படின்ட்டு அதுல 3% பேசு, அப்ப நம்மளுக்கு 3% அடி வாங்குது. மிச்சம் இருக்கிறது வந்து மத்த எஸ்சிலேயே இன்னொரு பிரிவு சேர்ந்தவங்க அதை வேற எடுத்துக்கிட்டு வராங்க. அப்ப நம்மளுக்கு வந்து குறைவா இருந்தது. அப்ப திறமை அதிகமா இருந்தாலும் நம்மளுக்கு கொடுக்கப்படுற அந்த இது வந்து கம்மியாகுது. அதனால இதுல இருந்து நம்ம வெளில வந்துட்டோம் அப்படின்னா நம்ம பொதுப்பட்டா போயிடும். பொதுப்பட்டாவுக்கு போயிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு உள்ள திறமைக்கு ஏற்ற மாதிரி வேலை வந்துடும். அதே இது நம்ம படிச்சவனுக்கு இப்ப சொன்னீங்க சார், இது மாதிரி ஐயா போயிட்டு டாக்டர் அப்படின்னு சொன்னாங்கன்னா படிச்சவனுக்கும் படிக்காதவனுக்கும் ரெண்டே டிஃபரன்ஸ் தான். படிச்சவன் புத்தியால் அடிப்பான், படிக்காதவன் கையால் அடிப்பான். இப்போ நீங்க வந்து புத்தியால நம்ம இதா இருந்தாலும் நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஃபார்வர்டா சட்ட ரீதியா நீங்க சந்திக்கிறீங்க எல்லா பிரச்சனையும். கிராமத்துலாம் போறீங்களே மக்கள் வந்து இதைய கம்ப்ளீட்டா கிரகிச்சிட்டாங்களா? அடுத்தவர்கள் அரசு ஊழியர்கள் போஸ்ட் கிராஜுவேட் போனவங்க நிறைய ஆர்கியூ பண்றாங்க. அதுல என்ன கேட்கறாங்க அப்படின்னா, நீங்க எஸ்சில இருந்தீங்க, ஒவ்வொருத்தருக்கும் நிறைய இடஒதுக்கீடு இருக்கு, உங்களுக்கு எஸ்சிக்கு இடஒதுக்கீடு இருக்கு, நீங்க இடஒதுக்கீடு மூலமா படிச்சீங்க, இடஒதுக்கீடுல இருக்கக்கூடிய சலுகைகள் பூரா அனுபவிச்சீங்க, இடஒதுக்கீடு மூலமா வேலைக்கும் போறீங்க. ஆனா வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க எனக்கு பட்டியல இருக்கிறது இழிவுங்கிறீங்க, பட்டியல இருக்கிறது எனக்கு பலன் இருக்கிறீங்க, எனக்கு பொருளாதார ரீதியாக உயரம் இல்லைங்கிறீங்க, இது ஏற்புடையது அல்ல. நீங்க வந்து உங்க டிகிரியை திருப்பி கொடுத்துருவீங்களா, நீ வாங்கின வேலையை திருப்பி கொடுத்துருவீங்களான்னு கேட்டாங்க. நான் சொன்ன பதில் என்னங்கய்யா, ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு இடஒதுக்கீடு இருக்கு. அரசியலமைப்பு சட்டத்தின்படி மக்கள் தொகை அடிப்படையில் தான் இடஒதுக்கீடே வழங்கணும். ஆனா அந்த நடைமுறை இல்லை. 50 ஆண்டுகளுக்கு முன்பாக எவ்வளவு மக்கள் தொகை இருந்ததோ அந்த மக்கள் தொகை இப்பவும் காமிக்கிறான். சராசரி ஆண்டு வருமானம் இருக்கட்டும், மக்கள் தொகை, சமூகத்தினுடைய மக்கள் தொகை கணக்கிறா இருக்கட்டும், எல்லாமே கம்மி பண்ணி தான் சொல்றான். குறிப்பா தேவேந்திர சமூகத்தினுடைய மக்கள் தொகை கணக்கிட்ட முழுமையா சரியா அவன் சொல்றது இல்லை. எல்லோருமே அவனுடைய கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு மூலமா தான் போறான். இடஒதுக்கீடு மூலமா தான் நானும் பயனடைகிறேன். இதுல 18% இருக்கு. புதிய தமிழக கட்சியினுடைய தலைவர் வந்து 18% +3% எனக்கு கீழே இருக்கக்கூடிய அர்த்தங்களை மேல கொண்டு வாங்க அல்லது எனக்கு ஈக்குவலாக கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க, திராவிட முன்னேற்ற கழக கலைஞர் என்ன பண்றாரு, 18% இருக்கிறது 3% புடிங்கிட்டு 15 ஆக்குறாரு. இப்ப 15%ங்கிறது எஸ்சி பட்டியல இருக்கக்கூடிய சாதிகளுக்கு எல்லாம் பத்தல. குறிப்பா அதுல பாதிக்கப்படுகிறது, முழுமையா பாதிக்கப்படுறது தேவேந்திர சமூக மக்கள் தான். ஒரு எஸ்சி சீட்ல வந்து 10 சீட்டு ஃபுல்லா வந்து காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ அது மாணவர் சேர்க்கைக்கோ அல்லது ஆசிரியர் தேர்வுக்கோ நடக்கும்போது 10 சீட்டு இருக்குன்னா அதுல 8 சீட்டு பறையர்களை வர, 2 சீட் தான் பள்ளம் தேவேந்திர சமூகத்தவங்க. அப்ப முழுமையா பாதிக்கப்படுகிறது நாம தான். நீங்க திருவாரூர்ல கொண்டு போகணும்ல, திருவாரூர் கொண்டு போகணும்ல, கொண்டு போறோம். ஒவ்வொரு கிராமத்துக்கு திருவாரூர் தொகுதி கூட நீங்க கொண்டு போகணும்ல. அந்த உள் இடஒதுக்கீடாக ஏற்பட்டக்கூடிய பாதிப்பை நீங்க உணர்ந்துக்கிறீங்களா? எல்லாம் உணர்ந்துக்கிறீங்க. பர்சனலா உணர்ந்துக்கிறீங்களா? தியரிட்டிக்கலா உணர்ந்து பர்சனலா உணர்ந்துக்கிறீங்களா? அதை எடுத்து சொல்ல முடியும், எல்லா சாதாரண மக்களுக்கும் சொல்ல முடியும்.